Hi friends, welcome to Kerala Tamil Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு ஓணம் ஸ்பெஷல் வீடியோ. ஓணம் ஸ்பெஷல்னாலே ஓணம் சத்யா தான். இன்னைக்கு வந்து இந்த ஓணம் சத்யல அந்த ரெசிபீஸ் எல்லாம் எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். போன வாரமே நான் நம்ம சேனல்ல ஓணம் ரெசிபீஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேர்லாம் பார்த்துருக்காங்க, பார்க்காதவங்க எல்லாம் கண்டிப்பா பாருங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் எப்படி வந்து அது இலையில எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு சிலவங்களுக்குலாம் தெரியாது. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. யூஸ்வலி கேரளாவில் வந்து ஓணம் நாலு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓணம், திருவோணம், தேர்ட் ஓணம், ஃபோர்த் ஓணம். இதில் வந்து ரெண்டாவது நாளான திருவோணம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு தான் ஸ்பெஷலான ஓணம் சத்ய செய்வாங்க. எல்லாரும் புது ட்ரெஸ்லாம் போடுவாங்க, கோவிலுக்கு போவாங்க, அப்புறம் வீட்டு முன்னாடியே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அத்தப்பூக்கலம்லாம் போடுவாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச ஓணம் ரெசிபீஸ் எல்லாம் வச்சு எப்படி சிம்பிளான ஒரு ஓணம் சத்ய அரேஞ்ச் பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஓணம் சத்ய எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சத்ய விளம்பதுக்காக இலை போட்டாச்சு. நான் இன்றைக்கி பேப்பர் வாழையில தான் யூஸ் பண்ணுதேன். எனக்கு வந்து ஒரிஜினல் வாழையில நான் நிறைய தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரிஜினல் வாழையில சாப்பிட்றது அந்த ஒரு டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு உப்பு வச்சிடலாம். உப்பு வச்சதுக்கப்புறம் வந்து உப்பேரின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் பெனானா சிப்ஸு, அதை வச்சிடலாம் கொஞ்சோண்டு. ஸ்வீட் பெனானா சிப்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம ஊறுகாய் தான் வைக்கணும். ஊறுகாய் வந்து ஒரு மூணு டைப்பு ஊறுகாய் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி ஊறுகாய் வச்சிடலாம். இஞ்சி ஊறுகாய், புளி இஞ்சி, இது வந்து நம்ம சத்யக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊறுகாங்க. ஏன்னா நம்ம ஹெவியான ஒரு சத்ய சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுதுக்கு இந்த இஞ்சி ஊறுகாய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் வச்சிடலாம். நான் இஞ்சி ஊறுகாய் கூட மாங்காய் ஊறுகாய் ரெசிபியும் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு மாங்காய் கிடைக்கவே இல்லை, இப்போ தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் பிக்கிள் வச்சிடலாம். யூஸ்வலி அந்த பெரிய ஒரு லெமன் இருக்கும்ல நம்ம ஊர்லெல்லாம், அது வச்சு தான் ஓணம் சத்யக்கு வந்து பிக்கிள் பண்ணுவாங்க. நான் இப்போ இன்றைக்கி குட்டி லெமன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது நேரமே செஞ்சு வச்சது இந்த ஊறுகாய், அதையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி. பச்சடி வந்து பாவைக்காய் பச்சடி கூட பண்ணுவாங்க, அப்புறம் பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி கூட பண்ணலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலை. பீட்ரூட் பச்சடியும் வெள்ளரிக்காய் பச்சடி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் பச்சடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபேஜ் பொரியல் வச்சிடலாம். ஓணத்துக்கு வந்து கேபேஜில் தான் பொரியல் பண்ணுவாங்க எப்போவுமே. எனக்கு இன்றைக்கி வந்து அந்த வயலட் கலர் கேபேஜ் தான் கிடச்சிது, நான் அதில் தான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கேபேஜ் பொரியல் அதுக்கு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சத்யாவோட மெயின் டிஷ்ஷான அவியல், எல்லா காய்கறிகளும் சேர்ந்த சத்தான அவியல், அதையும் நம்ம இப்போ வச்சிடலாம். அவியலுக்கு அப்புறம் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு வடகறி, அதுதான் வைக்க போகிறேன். இது வந்து ட்ரிவாண்ட்ரம் சத்யாவில் மட்டும்தான் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வடகறி, அதையும் இப்போ நம்ம கொஞ்சம் வச்சிடலாம். அப்புறம் வந்து ஓலன். ஓலன் வந்து சத்தியக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். இது வந்து இந்த கிட்னி பீன்ஸு, அப்புறம் வந்து நம்ம சொரைக்கான்னு சொல்லுவோம்லா, அது தேங்காய் பாலில் வேக வச்சு செய்யற ஒரு டிஷ்ஷு. இதோட ரெசிபி வந்து நான் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வச்சாச்சு. அப்பளம் இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் கொஞ்சமாக வச்சுட்டு ரைஸில் ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு தான் ஊற்றணும் சத்யக்கு, அதுக்கப்புறம் தான் சாம்பார். இப்படி ரைஸ் வச்சுட்டு அதோட ஒரு பகுதியில் கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு ஊற்றிடலாம். பருப்பு குழம்பு வந்து நம்ம பச்சைப்பயிறு இருக்கலாம், அதை வந்து நல்லா வறுத்து உடச்சி கூட பருப்பு குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இன்றைக்கி வந்து நம்ம நான் சாதாரண பருப்பில் தான் பண்ணியிருக்கேன். பருப்பு குழம்பு, பருப்பு குழம்பு விட்டுட்டு அது மேலேயே கொஞ்சோண்டு நெய் நெய் ஊற்றிடுங்க. இது வந்து நம்ம அப்பளம் சேர்த்து இந்த பருப்பு சாப்பிட்ணும். பருப்பு குழம்பு நான் சாம்பார் வந்து இப்போ இதில் ஊற்றலை, இந்த சைட்லேயே வச்சுருதேன் ஒரு பவுலில். பருப்பு குழம்புக்கு அப்புறம் சாம்பார், அதுதான் சத்யோட ஆர்டர். சாம்பார் வைக்கிறது ரெண்டு தடவை வந்துடுச்சு. சாம்பாருக்கு அப்புறம் வந்து பாயசம். பாயசம் வந்து நான் இன்னைக்கு சேமியா பாயசம் தான் செஞ்சுருக்கேன். யூஸ்வலி ஓணத்துக்கு வந்து அடப்பிரதமன் தான் பண்ணுவோம். அடப்பிரதமன் வீடியோ வந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சேமியா பாயசம் அதையும் வந்து இந்த சைட்லேயே வச்சுட்டேன். பாயசம் ஊற்றி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து மோர் குழம்பு. பாயசத்துக்கு அப்புறம் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் மோர் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் புளிச்சேரி, பைனாப்பிள் வச்சு கூட மோர் குழம்பு செய்யலாம், மாம்பழம் வச்சு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் வச்சு செஞ்சுருக்கேன், அதையும் இந்த சைடில் வச்சாச்சு. நான் இதில் வந்து ஒரு டிஷ்ஷு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்ம எரிஷேரி, பம்ப்கின் எரிஷேரி, அது வந்து இப்போ இந்த ஓரத்தில் நான் வச்சுருந்தேன். சாரி, மறந்துட்டேன் வைக்கிறதுக்கு. இதோட வீடியோ கூட நான் நேரமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். பூசணிக்காய் எரிஷேரி அதுவும் வச்சாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான, ரொம்ப சத்தான ஓண சத்யா எப்படி வந்து சர்வ் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ஓணத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் ஓணம் விஷஸ். இந்த தடவை ஓணத்துக்கு இதே மாதிரி ஓணம் சத்யா பண்ணி எல்லோரும் ஓணம் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.